சொல்லேஸ் வச்சு ஒரு சேலஞ்சு பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம். போ வந்து இந்த வாய் வந்து அப்படியே ரொம்ப டைட் ஆயிடுச்சு, செமையா வலிக்க ஆரம்பிக்குது. அவரு கஷ்டப்படும் போதுதான் தெரியுது அப்ப நம்ம மட்டும் பண்ணல, அவரும் சேர்ந்துதான் பட்டிருக்காரு நம்ம கூட அப்படின்ட்டு அப்படியே தலை வெடிக்கிற மாதிரி அவர் எல்லாம் ஃபீல் ஆச்சுலிட்டான். ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக லாஸ்ட் 2 வீக்ஸா வந்து இந்த மாதிரி எந்த ஒரு குச்சாலஞ்சும் போட முடியாமல் அவஸ்தையில் இருந்தோம். கடைசியாக அப்படியே முடிவு பண்ணி இந்த லேஸ் வீடியோ வந்து ஏதாச்சும் போட அப்படின்னு சொல்லி வச்சோம். சரி, லேஸே சாப்பிட்டு அதை எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா லேஸ் நீங்கள் நார்மலாக சாப்பிட்டுருப்பீங்க. ஸோ லேஸ் வச்சு ஒரு சேலஞ்சு பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி வச்சோம். ஒரு டைமர்லாம் வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்டன் டைம்க்குள்ளே வந்து எவ்வளோ சாப்பிட்றோம், நெக்ஸ்ட்டு சாப்பிட்றவங்க வந்து அந்த டைம்க்குள்ளே சாப்பிட்டாங்கன்னா அவங்க வின்னு, அப்படி அந்த டைமை தாண்டி போனாங்கன்னா அவங்க லாஸ்ட். அந்த மாதிரி ஒரு சின்ன கேம் விளையாடுறோம். முடிஞ்ச அளவுக்கு பண்ணாதான் இருக்கும். ஸோ என் கூட நம்ம கூட காம்பீட் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பி ஒருத்தன் பண்ண போகிறான். வாங்க அபி, வாங்க. இதுதான் நம்ம பையன், இவர் கூட தான் நம்ம சேலஞ்சு பண்ண போகிறோம். என்ன அபி, ரெடியா? ரெடி. ஓகே, நம்ம விஷயத்த சொல்லிடுவோம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டே பார்க்குறீங்க, மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம போயிடுங்க. வாங்க போயிட்டு சேலஞ்சை பண்ணிவிடுங்க. நம்மளோட லேஸை வந்து ரெண்டு பவுலில் டிவைட் பண்ணியாச்சு. ஸோ வந்து இந்த பவுல் இந்த பவுல் யார் யாருக்குன்னு எதுவுமே தெரியல. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சேலஞ்சில் யார் வரப்போறான்னு பார்த்தோம்னா, நம்ம தம்பி தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறாரு. அவர் வந்து இதில் இருக்கிற ஒரு பவுலை வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் கம்ப்ளீட் பண்ணுறாரோ அதை விட நான் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணேன்னா நான் வின்னு. அப்படி பண்ணலை அப்படின்னா அவர் வின்னு. ஸோ பார்த்துலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம தம்பி தான் சேலஞ்ச் பண்ண போகிறாரு. ஸோ பாருங்க. ஓகே அபி, ரெடியா? ரெடி. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வேகமா சாப்பிட்டீங்கன்னா இங்க ஏக முடியும். ஆறு நிமிஷமா நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க. இருங்க, கொஞ்சம் சாப்பிடலாம். இனி எவ்வளவு நிமிஷம் சாப்பிட போறீங்க அதுதான் தெரியும். எனக்கு என்ன ஆக போதோ. ஒரு வழியா முடிச்சிட்டாப்ல அபி. ஓகே, நீங்க கரெக்டா 8:05 நீங்க முடிச்சிருக்கீங்க. Thank you.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 8:05 முடிச்சிருக்கேன். நம்ம பிராடி ப்ரோ எத்தனை செகண்ட்ல முடிக்கிறாருன்னு நம்ம அடுத்த இதுல பாக்கலாம். ஓகே, நம்ம அபி வந்து 8:05 ஆக்சுவலா இந்த பவுல கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. நம்ம எவ்வளவு நேரத்தில் இதை கம்ப்ளீட் பண்ண போறோம் தெரியல. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு, பாக்கலாம் இந்த சேலஞ்ச் வந்து. ஸோ சாப்பிட முடியுதான்னு பார்ப்போம். 8:05 கூட நம்ம கம்ப்ளீட் பண்றோம்னா நம்ம இந்த சேலஞ்ச் வின் பண்ணிட்டோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெடி, 1, 2, 3, ஸ்டார்ட், கோ. முடியும் வாயெல்லாம் வலிக்குது. கமான் கமான் விட்டுறாத. கரெக்டாக 6:40 முடிச்சிருக்கீங்க. ஸோ பிராடி ப்ரோ வின் தி மேட்ச். ஒரு வழியா வின் பண்ணிட்டோம். அதாவது வந்து உங்க பாக்குறவங்களுக்கு வந்து ஆக்சுவலா இந்த ஃபீல்டெல்லாம் வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது. உண்மையாலே வந்து ஆக்சுவலா இந்த அந்த ஃபீல் பண்றது அந்த இதெல்லாம் வந்து இந்த பவுல் தானே, லேசு தானே, வாயில போட்டா உள்ள போயிடும் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆக்சுவலா வந்து பாதி பவுல் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் நம்மளுக்கு ஆக்சுவலா எதுவும் தெரியல, நம்ம சாப்பிட்டுறோம். போக போக வந்து இந்த வாய் வந்து அப்படியே ரொம்ப டைட் ஆயிடுச்சு, செமையா வலிக்க ஆரம்பிக்குது. ஸோ வந்து அந்த லேஸ் கடிக்கிறதுக்கு கூட பல்லு வரமாட்டேங்குது. ஆனா உற்று போதோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செமையா ஃபீல் ஆயிடுச்சு. ஊர கம்பி கிட்ட அனுப்பியிருக்கு, கம்பி மத்தாலும் சூப்பரா இருக்கும். என்னென்ன பாரு, என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ பட் ஆனா இருந்தாலும் வந்து இது கம்ப்ளீட் பண்ணணும். ஆனா உண்மையிலே வந்து இது ஒரு லேஸ வந்து நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு இந்த பிஸ்ஸை குடிச்சீங்கன்னா பட்டு கேவலமா இருக்கு. தயவு செஞ்சு இந்த பிஸ்ஸை குடிக்காதீங்க. ஆக்சுவலாக வேற ஏதாவது ட்ரை பண்ண. ஆனால் வந்து எப்படின்னா இது வாய்ப்புலாம் சாப்பிட்டுட்டோம், ரொம்ப அடிக்குது, ஆக்சுவலாக ட்ரை ஆகிடுச்சு த்ரோட்லாம். ஸோ அதுக்கு போது நம்ம பிசு பிசு குடிக்கும் போது என்னதுன்னா அப்படியே மூக்கு வாய் எல்லா இடத்துலேருந்து அப்படியே ஒரு மாதிரி கேஸாக வருது. ரொம்ப ஆக்சுவலாக வந்து ஒரு செகண்ட் அப்படியே அப்படியே தலை வெடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆக்சுவலிட்டா. நினைக்கலாம் பவுலு லேஸ்ட்டு என்னடா இவங்க இப்படி பில்டப் கொடுக்குறாங்க, செம்ம கஷ்டமாக இருந்தது. 6:40 முடிச்சிருக்கேன். நான் அப்படி பண்ணும்போது என்ன அவன் பொறுமையாக சாப்பிட்றான், அவனுக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் அவன் பொறுமையாக சாப்பிட்றதுனால்தான் கொஞ்சம் அவனால் மேனேஜ் பண்ணி அந்த வாய் வழி அவனுக்கு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எப்பயும் கண்டிப்பாக வலிச்சிருக்கும் எனக்கு தெரியல, அவர் வந்து சொல்லுவார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ பார்த்துக்கோங்க.
பட் ரியலாவே வந்து நான் இது வந்து ஒரு மட்டமான ஒரு சேலஞ்சா தான் இருக்கும், ஒரு ஃபன்னா இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டு போனா பார்த்தா. பட் இதுலயும் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கு, எல்லாத்துலயுமே வந்து ஒரு கஷ்டம் இல்லாம எந்த விஷயமும் இல்ல. இதுல கூட ஒரு கஷ்டம் இருக்கு, செமைய வாய் வலிக்குது, எனக்கு இது வரைக்குமே வாயெல்லாம் வலிக்குது. ஸோ எப்படியோ ஒரு ஃபன் ஃபீல்டா முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து ஆக்சுவலா வந்து நம்ம அபி வந்து 8:05 வந்து ஆக்சுவலா முடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. நான் கொஞ்சம் போயிட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு வந்தேன். ஆக்சுவலி நான் தான் ஃபர்ஸ்ட் முடிச்சேன். முடிக்கும் போது 8:05 முடிச்சிருக்கேன். அப்போ எனக்கு இது தெரிஞ்சிச்சு அவர் என்னோட கண்டிப்பா 4 முடிச்சிருவார், ஏன்னா இது மாதிரி நிறைய சேலஞ்ச் அவர் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவரு கஷ்டப்படும் போது தான் தெரியுது அப்ப நம்ம மட்டும் பண்ணல, அவரும் சேர்ந்து தான் பட்டிருக்காரு நம்ம கூட அப்படின்ட்டு. இது பொய்யெல்லாம் இல்லை, சீரியஸா வந்து இதெல்லாம் உண்மை. இதே மாதிரி நீங்க ஃபுட் சேலஞ்ச் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, அப்ப தெரியும் அந்த கஷ்டம். ஓகே ஓகே, அபியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க பாத்திருப்பீங்க, அவருக்கு பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் ஆக்சுவலா உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபுல் பண்ணாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ ஃபுல்லா நாங்க சாப்பிட்றதையும் நாங்க படுற கஷ்டத்தையும் பார்த்து நீங்க கண்டிப்பா சிரிச்சுதான் இருப்பீங்க. ஸோ நல்ல ஃபன் ஃபீல்டா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் வீட்டுல இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஃபேமிலியோட கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சூப்பரான ஒரு சேலஞ்ச் இது, லேஸ் மாதிரி தான் பண்ணணும், எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. ஸோ ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்டா இருக்கு ப்ரெடி ப்ரோ, இந்த ஐடியா பண்ணுங்க ப்ரோ, இந்த சேலஞ்சு பண்ணுங்க ப்ரோ, கொஞ்சம் டிஃப்ரெண்டா கிரேசியாக பண்ணுங்க ப்ரோ, அந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா வந்தா கண்டிப்பா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சஜஸ்ட் பண்ணுங்க உங்களோட ஐடியாஸை. ஓகேங்க, முடிச்சுப்போம். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் டைம் சைனிங் ஆஃப் ப்ரெடி ப்ரோ, பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.